கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே 90 அடி ஆழ கிணற்றில் விழுந்தவரை மீட்கும் பணி 30 மணி நேரத்தை கடந்து தொடர்ந்தது. பெங்களூரை சேர்ந்த மகாராஜன் என்பவர் விழுஞ்சம் அருகே முக்கோலா பகுதியில் உள்ள 90 அடி ஆழ கிணற்றில் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக கிணற்றுக்குள் விழுந்து சிக்கிக் கொண்டார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் கிணற்றில் விழுந்த நபரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். 30 மணி நேரத்தை கடந்தும் மகாராஜனை மீட்க முடியாமல் மீட்புக் குழுவினர் திணறினர். பெய்த கனமழையினால் அமைச்சர் அதிஷி வீட்டின் முன்பு மழைநீர் சூழ்ந்து கொண்டது. டெல்லியில் கடந்த 2 நாட்களாக பெய்த பலத்த மழையினால் நகரெங்கும் மழைநீர் தேங்கியுள்ளது. டெல்லி கல்வி அமைச்சர் அதிஷி சிங் வீட்டின் முன்பும் மழை வெள்ளம் அதிகளவு தேங்கியது. இந்த நிலையில் அமைச்சர் வீட்டின் முன்பு மழைநீர் சூழ்ந்துள்ள புகைப்படங்களை ட்விட்டரில் பகிர்ந்த அம்மாநில பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா ஆம் ஆத்மி ஆட்சியின் உட்கட்டமைப்பு மேம்பாடு மோசம் என குறிப்பிட்டுள்ளார்.